பாத்திமாவும் பாண்டியனும் ஒரே வகுப்பில் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள். ஏதோ ஒரு முறை பாத்திமா பாண்டியனை பார்த்து சிரித்திருக்கிறாள். சிரிப்பை காதலாக புரிந்து கொண்டு விட்டால் நண்பர்கள் எல்லாம் தூண்டி விட்டார்கள். பாத்திமா செல்லும் இடங்களுக்கெல்லாம் செல்லுவது, அவளுக்கு பல்வேறு வகைகளிலே தொந்தரவு கொண்டு கொடுப்பது என்பது முடிவு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பாத்திமா இண்டஸ்கிலே போய் பாத்திமா பிளஸ் பாண்டியன் இசை கொண்டு லவ் என்று ஒரு சமன்பாட்டை எழுதுகிறார். பாத்திமா சொல்லி பார்த்தால் கேட்டபாடில்லை. ஒரு 5 பக்கத்துக்கு சிபிஐ அறிக்கை போல் ஒரு அறிக்கையை தயார் செய்து பேராசிரியரிடம் கொடுத்து விட்டார். இப்பொழுது பேராசிரியர் பாண்டியனை வர சொன்னார். ஒரு கசாப்பு கடையிலே ஆடு வெட்டுவதற்கு தயாராக இருந்தால் அந்த ஆட்டின் நிலைமை எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாண்டியன் நிலைமையும் இருந்தது. பாத்திமா எழுதிய கடிதத்தின் கடைசி 2 வரிகளை படித்து காண்பித்தார். என் அம்மாவும் அப்பாவும் என்னை தீவிரமாக காதலிப்பதால் நான் அவர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். இது அல்லாஹ் மீது ஆணை. இந்த காதலில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. படிக்கும் பொழுது படிப்பை தவிர நான் காதலிப்பதில் கவனம் செலுத்த மாட்டேன் என்று எழுதியிருந்தார். மேலும் சில வரிகளை அவர் விட்டுவிட்டார். சோ பாத்திமாவை சற்று கொஞ்சம் வெளியே இருக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டார். பாத்திமா வெளியே போய்விட்டாள். பாண்டியன் கையெடுத்து கும்பிட்டு எல்லாவற்றையும் நான் தான் எழுதுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினார். மன்னித்து விடுகிறேன், நடவடிக்கை எல்லாம் இல்லை, நான் கிழித்து போட்டு விடுகிறேன், இதை டீனிடம் நான் சொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் உண்மையை சொல்கின்றார். வெஸ்டர்ன் டாய்லெட்டிலே மார்க்கர் பேனாவில் பாத்திமாவை பற்றி எழுதி வைத்தது நீதானே என்றார். ஆமாம், அந்த கவிதைகள் எல்லாம் நான் தான் எழுதினேன், தவறுதலாக எழுதிவிட்டேன் என்றார். அதெல்லாம் கவிதை என்று எப்படி சொல்லுவாய்? அது கவிதையா? அவன் எழுதிய கவிதை ஒன்றை அவனுக்கே வாசித்தார். பாத்திமா, உன்னை பார்த்தவுடன் நான் ராமனானேன், பார்ப்பவர்கள் எல்லாம் எனக்கு ராவணனாக தெரிகிறார்கள் என்று எழுதியிருந்தார். அப்பொழுது நான் ராவணனா? ராவணனுக்கு வீணை வாசிக்க தெரியும், பாட தெரியும். ராமனுக்கு வில்வித்தை மட்டும்தான் தெரியும். இந்த ஒப்பீடே தவறு. கழிவறையின் சுவர்களிலும் கழிவறையின் கதவுகளிலும் எழுதப்படும் கவிதை உயர்ந்த கவிதையாக இருந்தாலும் அது அர்த்தமற்ற உணர்வுகளின் எச்சமாகத்தான் கருதப்படும். காரணம், கிராமத்திலே வயதானவர்கள் வெத்தலைப்பாக்கு புயலை எல்லாம் போட்டு செகப்பாக்கி செவுத்திலே துப்புவார்கள். துப்பிய எச்சியை போய் பார்த்தால் அது ஒரு பட்டாம்பூச்சியை போல இருக்கும், ஒரு மானை போல இருக்கும், ஒரு மயிலை போல இருக்கும். எவனாவது ரசிப்பான் அதை போய்? அது எச்சம் என்று தானே விட்டு விடுவான். அப்படித்தானே இது? சரி, பாத்திமா எப்பொழுது உன்னுடைய உணர்வுகளை இந்த வெஸ்டர்ன் ஆண்கள் கழிவறைக்கு வந்து பார்க்க போகிறாள்? அந்த சுவர்களும் கதவுகளும் என்ன பாவம் செய்தன? கழிவறைக்கு பெனாயில் யூஸ் பண்ணுவார்கள், ஆசிட் யூஸ் பண்ணுவார்கள். இப்பொழுது திண்ணரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினால் எப்படி என்று உறக்க கத்தினார். நடுங்கி பதறி போனார். கவிதையின் அர்த்தமே புரியவில்லை உனக்கு என்றார். கவிதை என்பது ஏதோ வார்த்தைகளை கோர்த்து வாக்கியங்களாக்கி எதுகை மூணு எழுதுவதல்ல கவிதை. கவிதை ஒரு கருத்தையோ உண்மையோ ஊமையோ தாங்கி நிற்க வேண்டும். அதுதானே கவிதை. கவிதை என்றால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் திரட்டி வார்த்தைகளில் கொண்டு வந்து வாக்கியங்களாக்கி வாசிப்பவனை வசியம் செய்ய வேண்டும். உறக்க சொல்லி கேட்டால் கேட்பவனை யோசிக்க வைக்க வேண்டும். இதுதான் கவிதையினுடைய அடிப்படை தத்துவம் என்னை பொறுத்தவரை. அது எந்த கவிதையாக இருந்தாலும் சரி, கவிதைகளிலே பல வகை. தேவையில்லாமல் கக்கூசில் எழுதுவது, அது செவர்களிலே போய் எழுதுவது, அதனுடைய கதவுகளில் எழுதினால் எந்த பெண் வந்து பார்க்க போகிறாள் என்று கேட்டார். பார்த்திபன் வாயாழ பாண்டியன் பேசவே இல்லை, நடுங்கி போனார். இதுதான் கவிதையினுடைய இலக்கணம் பாண்டியா. கண்டதை எழுதக்கூடாது, கண்ட இடங்களில் எழுதக்கூடாது. பாரதியாரை படித்திருக்கிறாயா என்று கேட்டார். பிளஸ் டூவிலே மனப்பாட பகுதியில் படித்திருக்கிறேன், அச்சமில்லை என்று அச்சத்தோடு சொன்னார். அச்சத்தோடு சொன்னால் அந்த பாட்டிற்கே கேவலம்.
அப்படி சொல்லக்கூடாது. கவிதை எழுது, கவிதை ஒரு தியானம், கவிதை எழுது அது ஒரு யோகம், கவிதை எழுது நீ புது மனிதனாக வருவதற்கான ஒரு உரைக்கல், பாரதியாரை படித்து விட்டு கவிதை எழுது. இன்று அத்தனை தமிழ் கவிஞர்களுக்கும் பாரதியாரின் கை கவிதைகளே பைபிள், பாரதியாரின் கவிதைகளே குரான், பாரதியாரின் கவிதைகளே வேதம். அதிலே அல்லாவை பற்றி இருக்கிறது, இயேசுபிரானை பற்றி இருக்கிறது, கண்ணனை பற்றி இருக்கிறது இல்லையா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடல் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், இதுதான் பாரதியினுடைய மிகப்பெரிய தத்துவம். என்னிடம் உள்ள பாரதி கவிதை புத்தகத்தை பத்திரமாக வைத்துக்கொள். இதை உறக்கப்படி முட்டாள்தனமாக இந்த வேலையை இனிமேல் செய்யாதே. டாய்லெட்டில் உள்ள அத்தனை சுவர்களில் உள்ள எழுத்து கவிதைகள் என்று நீ சொல்லக்கூடியவை அனைத்தும் எச்சங்கள், அர்த்தமற்ற உணர்வுகளின் எச்சங்கள். எழுதுவதை தவிர்த்து விடு. எவனாவது எழுதினால் அவனை அரைந்து விடு. கழிவறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்பு. சுவர்களையும் சுத்தமாக இருக்க விட்டுவிடு. அவைகள் எந்த பாவமும் செய்யவில்லை என்றார். பார்த்திமன் கையெடுத்து கும்பிட்டார். பார்த்திமா கொடுத்த கடிதங்களை எல்லாம் கிழித்து போட்டார். பாரதியாரின் கவிதையை வாங்கியவுடனே நிமிர்ந்து நின்றான். அதுதான் அந்த கவிதை புத்தகத்தினுடைய மாபெரும் தாக்கம் என்று பேராசிரியர் நினைத்துக் கொண்டு பெருமையோடு தோளில் தட்டி கொடுத்தார். பாண்டியன் வேறு நடைபோட்டு நடந்து சென்றான்.